பாகம் பின்னொருவனாய் போற்றி பாதாளம் மேழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பிணாப்பிள்ளைகாள் ஏதவனூரேதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனூரேதவன் பேர் ஆருற்றாரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரும் பாவாய் திம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி தம்பளம் தம்பளம் எல்லாம் அல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளே நான் நமதிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கறிந்த வணக்கம். சேக்கிழார் பிறந்தவருடைய திருத்தொண்டர் புராணம் என்று அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் உறவுடன் நமக்கு கூட்டியிருக்கிறது. குலச்சிறையாருடைய புராணத்தை சுருக்கமாக சேக்கிழார் சொன்னார். ஏனென்றால் அங்கே குலச்சிறையாருடைய பற்றியும் மங்கையரக்கரசியார் பற்றியும் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே கொஞ்சம் சொல்ல போகிறார். எனவே அதெல்லாம் சுருக்கி இங்கே சொல்லியிருக்கிறார். அதே போல மங்கையரக்கரசியாருடைய புராணத்தையும் தனியாக சுருக்கமாக தான் சொன்னார். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றோடு அவர் இருவரையும் இணைக்க வேண்டும் என்று எண்ணிதான் அவர் இருவரை பற்றியும் விளக்கமாக அங்கே சொல்லியிருக்கிறார். அதே போல அடுத்து பெருமநிலை குறும்பநாயனார் அந்த நாயன்மார்களே ஞானசம்பந்தரையே குருவாக எண்ணி இருந்தவர், நாவுக்கரசரையே குருவாக எண்ணி வழிபட்டவர், அதேபோல சுந்தரரையே குருவாக எண்ணி வழிபட்டவர் என்று இப்படி நாயன்மார்களே நாம் சொல்லுகிறோம். அதிலே பெருமநிலை குறும்பனார் சுந்தர பெருமாய் அவரையே குருவாக எண்ணி வழிபட்டவர், யோக நிலையிலே வல்லவராக இருந்திருக்கிறார், அஷ்டாங்க யோகம் பிராசார யோகம் என்று இரண்டு சொல்லுவாங்க. அந்த இரண்டுல பிரம்மரந்திரம் என்று சொல்லுகின்ற அந்த பிரம்மநாடின்னு சொல்லுவாங்க, பிரம்மநாடி வழியாக ஊற்றை அடக்கி அதை திறந்து கபால மோட்சம் அடைதல் என்று ஒன்று உண்டு. அது யோகத்திலே வல்லவர்கள் விரும்புகிற பொழுது அப்படி செய்யலாம், விரும்பாத பொழுது பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அதுவரையில் போய் வரலாம், உச்சந்தலையில் வரையில் போய் மீண்டும் இறங்கி வரலாம், அல்லது வாழ்க்கை வேண்டாம் முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற பொழுது யோகத்தினாலேயே அந்த பிரம்மநாடி வழியாக பிரம்மரந்திரத்தை திறந்து அந்த உயிர் போகும். அது தற்கொலை அல்ல, தற்கொலை போல் எண்ணக்கூடாது என்று சொல்கிறார். பெருமானை எண்ணி அவருடைய திருவடியை சேர வேண்டும் என்று எண்ணுவதாலே அது விரக்தியினாலே போகிறவங்க, விரக்தியினாலே செய்தால் அது தற்கொலை. வாழ்வதற்கு வழி இல்லாமல் சில பேர் தற்கொலை புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா, ஏதோ ஒரு தோல்வி காரணமாக. அதுபோல அல்ல, இது யோகத்தினாலே விரும்பி அடைதல் என்பதால் அது ஒரு வகையிலே வீடு பெயரு. சரியை கிரியை யோகம் என்பதிலே யோகமும் ஞானத்தை தந்து வீடு பெயரு தரும் என்பதாலே அந்த யோகாவஸ்தை என்று சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற பொழுதே யோகாவஸ்தை என்ற யோகத்தினாலே
அந்த அஷ்டாங்க யோகத்தை நமக்கு சொல்ற வழக்கம் அலே சுத்த சாக்கிரம் என்று சொல்வது போல யோகத்திலே யோக சாக்கிரம் யோக சொப்பனம் என்று நமக்கு சொல்ற வழக்கம் உண்டு. அதுல யோக துரியாதீதம் என்று ஒன்று தனியாக சொல்வாங்க. அந்த யோகத்தினாலே நீங்கள் பெருமான் திருவடியை அடைகிற பொழுது அதுக்கு ஞானம் இருந்தால்தான் முடியும். யோகம் மட்டுமல்ல, ஞானம் பெற்றுத்தான் அடைய முடியும். இல்லை என்றால் யோகம் இருக்கிறதவா சமாதி வரையில் போய் கூட மீண்டும் தாழ்ந்து பின் ஜனனம் சாரும் யோகில் தருவதோர் சமாதி உண்டே, அது தாழ்ந்து ஜனனம் சாரும் என்று சித்தியார்ல வரும். யோகத்திலே முற்று பெறுவதாலேயே சமாதி நிலைக்கு போவதாலேயே பிறவி நீங்கும் என்பது கிடையாது. ஞானம் பெறாமல் பிறவி நீங்காது என்பது நம்முடைய கொள்கை. அதனால இங்கே பெருமனை குறும்பனார் குருவாக சுந்தர பெருமானை எண்ணி அவருக்கு முன்னாலேயே அவருடைய பெருமாளுடைய திருவடியை அடைகின்றார் என்பது இவருக்குள்ள ஒரு சிறப்பு. பெருமழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன் என்று சுந்தர பெருமான் இருவரையும் சேர்த்து சொல்றார். பெருமழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடுத்து நாம் படிக்க போறது காரைக்காலமையார் படிக்க போறோம். பேயாருக்கும் அடியேன் என்று அவர் சொல்றார். ரெண்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா காரைக்கிழமையால் பெண் யோகத்திலே வல்லவர்கள், அவங்க பெண் யோகி ஆகும். அதனால்தான் விருப்பப்படி தம்முடைய உடம்பை அவர்களாலே தசைப்பொறியை நீக்கிக் கொள்ள முடிகிறது. தசைப்பொறியை விரும்புகிற பொழுது பெருமான் கேட்டு நீக்கிக் கொள்றார் இல்லையா. அதனால யோக வல்லமை உடையவர் அவர் அந்த அம்மா. அதோட உங்க வாழ்க்கையே யோக வாழ்க்கை தானே பாவம். அதை சேக்கிடார் சொல்ற பொழுது ரொம்ப குறிப்பா சொல்றார். அதையெல்லாம் நம்ம உண்மையிலே எண்ணுகிற பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கரைக்கலம்மாயருடைய பெருமையை தெரியாமலே அவன் ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான், அவர் கூட அந்த அம்மா கூட வாழ்ந்துருக்கிறான். அவன் என்ன சொல்றான், பரமதத்தன்ற ஒருத்தன். அந்த அம்மையாருடைய சிறப்பு என்ன, கைலாயத்திற்கு சென்று பெருமானே அம்மையேன்னு கூப்பிடுறார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க. இளமையிலேயே அவருங்க பெருமானை அடைந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் புரியாமே ஒருத்தன் வாழ்ந்ததுக்கு காரணம் அப்படி ஒருவனை பெருமான் படைக்கிறார். ஏன்னா ஆட்கொள்ள வேண்டும், காரைக்கலம்மையார் ஆட்கொள்ள வேண்டும் என்றாலே இல்லறத்துல அவங்க அதிகமாக ஈடுபட வேண்டாம் என்றுதான் பெருமானுடைய கணக்கு. அந்த கணக்குப்படியே பரமதித்திரை அமைக்கிறார்னு பாக்குறோம். அது நம்ம அடுத்த பகுதியாக படிக்க போறோம். ஆனால் சுந்தர பெருமான் பெருவிடலை குறும்பர் எப்படி யோகத்திலே இருந்தாரோ அதே போலத்தான அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. பன்னாளும் யோக பரம்பரையில் பயின்றார்னு சுந்தரை சொல்வது போல இல்லற வாழ்க்கையில் அப்படித்தானே அவங்க இருந்திருப்பாங்க. நான் சொல்ற வழக்கம் உண்டு, அப்பா வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்ற வழக்கம் அந்த அம்மாவுக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்றுதான் எண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க சின்ன பொழுதுலே பெருமானை எண்ணி நமக்கெல்லாம் ஏன் திருமணம் என்று எண்ணி இருக்கலாம். வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொல்வதற்கு அவங்களுக்கு துணிவு இல்லாம இருந்திருக்கு. இந்த காலம்னா பெண்கள் சொல்லிடுவாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்க எல்லாம் ரொம்ப மரபோடு வாழ்ந்தவர்கள். இல்லிகவா பருவத்தில் இருந்து எழுதினார் சைக்கிளா, வீட்டை விட்டு வெளியே வரல. அப்படி கட்டுப்பாடோடு வாழ்கின்றவர்கள் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல அவங்களால முடியல. பெற்றோர்களுடைய விருப்பத்தின் காரணமாக மனம் முடிந்தாலும் அதே போல பெருமான் அவருக்கு தகுந்த கணவரை தரவில்லைன்னு பார்க்கிறோம். அதனால் அவள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்திருக்கிறார். இந்த அந்த சேக்கிடார் காச காட்சியெல்லாம் பார்த்தோம்னா இந்த அம்மா பட்ச கஷ்டம் நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக அதை விளக்கிறார் எப்படி அங்க பார்க்க போறோம். அந்த அம்மா பத்தி பேசினா அவங்களே பேச வேண்டியது போல. பெருமிழலை குறும்பர் குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் அப்படின்னா சிறை நண்புணல் திரு அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில சிறை நண்புணல் திரு நாவலூர் ஆளி செழுங்கைகளுக்கு இறை நன்கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை நன்முடியன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரைநன் மலர்த்தால் விடலை குறும்பன் எனும் நம்பியே என்று நம்பியாண்டார் நபிகள். சிறை நண்புணல் என்றார்.
நன்றாக அணையெல்லாம் உடைத்து கொண்டு வருகின்ற அல்லது அணையிலே கட்டுப்பட்டு கிடக்கின்ற தண்ணீர், அந்த தண்ணீர் நீர்வளம் நிறைந்திருக்கின்ற நாவலூர் ஆழி சுந்தர பெருமான் செழும் கைலைக்கு போக போகிறான். கைலைக்கு இறை நன்கடல் நாளை எய்துவான், கைலை பெருமானுடைய திருவடியை நாளைக்கு எய்துவான் என்று இவருக்கு இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே இன்றைக்கே நாம் புறப்படணும். அவனுடைய சுந்தருடைய துணையால் யோகம் வல்லவராக இருக்கின்ற இவன் அவன் அருளாலே பிறைவன்முடியின் அடி அடைவேன், பெருமானுடைய திருவடியை நான் முதலே அடைவேன் என்று உடல் பிரிந்தான். உடலை பிரித்து கொண்டார், உயிரை தனியாகவும் உடலை தனியாகவும் அவரே பிரித்து கொண்டார். நரை மண் மலர்த்தால் விரலை குறும்பன் எனும் நம்பியினர் அதைத்தான் இன்னைக்கு சொல்ல போறார். விடலை பெருமிடலையின் வளம், விடலை நாட்டு விடலை, அந்த விடலை என்ற ஊருக்கு என்ன சிறப்பு உண்டு, திருமேனி விடலைன்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, மாதிரி சூதம் நெருங்கும் குலைத்தெங்கு பலவும் பூகம் சூழ் படைத்தாய் சூழ் படைத்தாய் வீதிதோறும் நீட்டின் ஒளி வெறிய மேவி விளங்குபதி நீதி வழுவா நெறியினராய் நிலமும் குடியால் நெடுநிலத்து மீதி விளங்கும் தொன்மையது மிடலை நாட்டு பெருமிடலை அப்படின்ற. பெருமிடலை என்பது இப்பொழுது இருக்கிற புதுக்கோட்டையிலிருந்து தென்மேற்கே ஏறத்தாழ 15 கிலோமீட்டர் அப்படின்றார். பேரையூருக்கு அருகில் தென் வெள்ளாற்றின் கரையிலே உள்ளது. சோழநாட்டில் இருக்கிற திருவீழிமணில்தான் நமக்கு தெரியும். படிக்காசு பெற்று ஞானசம்பந்தரும் நாகுக்கரசரும் பஞ்சம் தீர்த்தார்களே, அது திருவீழிமணலை சோழநாடு. இது புதுக்கோட்டைக்கு பக்கத்துல பாண்டி நாடு. புதுக்கோட்டை பக்கம் முடிங்கன்னா அந்த பக்கம் தான் அறந்தாங்கி, அங்கிருந்து திருப்பெருந்துறை இதெல்லாம் அப்படி போற வழி. அங்கிருந்து தென்மேற்கே 15 கிலோமீட்டர்ல பேரையூர் என்ற ஊருக்கு அருகிலே வெள்ளாற்றங்கரை, தென் வெள்ளாற்றங்கரையிலே உள்ளது. சோழ நாட்டு மிடலை என்பது வேறு, பாண்டி நாட்டு மிடலை என்பது வேறு என்பதனால்தான் சேக்கிழார் விடலை நாட்டு பெருமிடலை என்ற அந்த முதல் பாட்டுல எப்படிப்பட்டது, நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மை, நிலத்திலே தொன்மையானது பழமையானது பழமையானது மிடலை நாடு, விடலை நாட்டு பெருமிடலை என்று சொல்றார். அங்க என்ன இருக்குதான், சூதம் என்றால் மாமரங்கள், நெருங்கு குலை தெங்கு, நன்றாக நிறைய குலைகள் வருகின்ற தென்னங்குலைகள் உள்ள தெங்கு என்றார். தெங்கு என்பது தென்னை மரத்துக்கு பெயர். தெங்கு தெங்கு பலவும், பூகம் பூகம் என்றால் பாக்கு மரம், பலவும் என்றால் பல என்றால் பலாமரம், சூழ் புடைத்தாய் அவையெல்லாம் சூழல், மாமரம் பலாமரம் தென்னை மரம் கமுக மரம் என்றவையெல்லாம் இதெல்லாம் வளமான இடத்திலே வருகின்ற மரங்கள், வளமான தண்ணீர் வளம் இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் வரும். அதை அவர் சொல்றார், வளமான நாடு அந்த நாடு, அங்கே இப்படியெல்லாம் இருந்து கொண்டு வீதிதோறும் நீட்சின் ஒளி விரிய என்ன, அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் திருநீர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றால் பக்திமான்கள் சைவம் சைவக்குடி, வீதி தேரும் நீட்சின் ஒளி விரிய மேவி விலங்கு பதி நீதி வழுவா நெறிந்தார். அங்கே வாழ்கின்ற மக்கள் அறநெறியோடு வாழ்கிறார்கள், வாழ்வியல் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அறம் தவறாமல் இருக்கின்றார்கள், நீதி வழுவா நெறியினராய் நிலமும் குடி. அப்போ இயற்கை வளம் நிறைந்து இறைந்திருக்கிறது, பக்தி வளம் சமய உணர்வு அங்கே இருக்கிற நீட்டின் ஒளி இருப்பதாலே சமய ஒளி அங்கே இருக்கிறது. சமய பார்வையோடு பார்த்தால் அந்த நாடு அந்த ஊர் சமயம் சார்ந்தது. நீதி அறநெறி வாழ்வியல் நெறி, அப்போ அறநெறி சிவநெறி இரண்டும் இருக்கின்ற அந்த பதி நிலமும் குடி அந்த நெடுநிலத்திலே தொன்மையாக இருக்கின்ற விடலை நாட்டு பெருவிடலை அப்படின்னா, அறநெறியோடு இருக்கின்ற மக்கள் சிவநெறியை போற்றுகின்ற மக்கள் வளமையான
ஊர் எந்த ஊர் என்று பெருமிடலை என்ற ஊர்ல அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் விடலை குறும்பனார் குறுநில மன்னர் இந்த குறும்பர் குறும்பர் அரசர்கள் சொல்வாங்க. குறும்பர்கள் என்பது சிற்றரசர்கள். அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் விடலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியார்க்கான செய்பணிகள் என்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னும் எதிரேற்று முன்னும் உகந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அந்த நகரத்துக்கு ஒரு குறுமன்னராக விளங்குகின்றார். இன்னைக்கு சமஸ்தானம்னு சொல்லுவாங்க பிற்காலத்துல, எட்டைவரல் சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம் என்றெல்லாம் சொல்வது போல சமஸ்தானமாக சிறிய சிறிய இடங்களுக்கு அவர்கள் எல்லாம் மன்னராகிறார், குறுநில மன்னர்கள் சொல்வாங்க. அது போல அவர் இருந்திருக்கிறார் பார்க்கிறோம். அதிபர் அன்ன தொன்மை திருப்பதிக்கு அதிபர் மிடலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர் தன்னுடைய தடைமுடி மேலே பிறை வைத்தவர் பெருமான். அவருக்கு அடியவர்கள் சிவபெருமானுக்கு அடியவருக்கான செய்பணிகள் இன்ன வண்ணம் என்று அவர்தான் உரையா முன்னும் அடியார்கள் சொல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னாலேயே குறிப்பறிந்து அவர் என்ன செய்வார், உரையா முன்னும் எதிரேற்பார் குறிப்பறிந்து ஏற்றுக்கொள்வார் முன்னும் உவந்து செய்வாராய் முதிரும் அறிவு. முதிரும் அறிவு என்று சொல்றார். மன்னராக இருக்கின்றவர் சிவனடியாராக இருக்கிறார். சிவனடியார்களுக்கு என்ன வேண்டும் என்பதை குறிப்பினாலே தெரிந்து கொள்கிறார். அது ரொம்ப முக்கியம். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்று வள்ளுவர் சொல்றார். குறிப்பினால் என்ன, கண்கள். குறிப்பிருந்து கண்கள் தான். கண்களை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொள்வார். அதான் கண்களை பார்த்தல்மா, குறிப்புன்னா கண்ணு தான். அவரை பார்த்தவுடனே அடியாரை பார்த்தவுடனே என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்வார். இன்னவண்ணம் என்றவர் தான் உரையாவண்ணம் என்று வருது. பரிமையழகர் சிறந்த உரையாசிரியர் திருக்குறளுக்கு. ஒரு குறளுக்கு அவர் ஒரு உரை எழுதாமல் நான்கு உரை எழுதுறாரு. நான்கு உரை எழுதுறாரு. அவரே சிறந்த ஆழ்ந்து எழுதக்கூடியவர். அவருக்கே வள்ளுவர் சொன்ன ஒரு குறள் நான்கு வகையான உரை எழுதுறாரு. இளன் என்னும் எவ்வும் உரையாமை ஈதல் புலனுடையார் கண்ணே உடன் ஒரு குறள் இருக்கு. இளன் என்னும் எவ்வும் உரையாமை ஈதல் புலனுடையார் கண்ணே உள என்றால் எப்படி கொடுக்கணும், ஈகை என்றால் எப்படி கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த குறள் சொல்ற. அதுல உரையாமை ஈதல் என்று ஒரு வார்த்தை வருது. உரையாமை ஈதல் என்ன, அவன் சொல்வதற்கு முன்னாலேயே தந்து விடுறது. அதான் முதல் என்னிடத்திலே இல்லையா ஐயா ஏதாவது கொடுங்க என்றவன் நான் என்கிட்ட ஒன்றுமில்லை வறியவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்னாலேயே கொடுக்கணும், குறிப்பிலேயே கொடுக்கணும்ன்றார். உரையாமை உரைவதற்கு முன்னாலேயே கொடுக்கணும். அது ஒரு நான்கு பொருள், அது ஒரு பொருள். அந்த குரலுக்கு நான்கு பொருள் சொல்றார். அதுல ஒரு பொருள் இது, குறிப்பறிந்து தர வேண்டும். கொடுக்கின்றவர்கள் குறிப்பறிந்து தரணும்ன்றார். கேட்டு அவங்க மனசை வருந்தி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்றெல்லாம் எண்ணி பார்த்தெல்லாம் இல்லாமல் போனால் கிடைக்கும். அரியமான அவ்வையார் பாடுற பொழுது அப்படிதான் பாடுறாங்க. நல்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அந்த அம்மா எல்லாம், அதாவது அந்த காலத்துல படிக்கிற பொழுது எப்படி அறிவு அவங்களுக்கு இருந்திருக்குது, எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பெண்பார் புலவர் அரியமான் என்ன பண்றான், காலம் தாழ்த்துகிறான், கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறான் பரிசு கொடுப்பதற்கு. அப்ப என்ன சொல்றார், நெஞ்சத்தை பார்த்து சொல்வது போல ஒரு பாட்டு பாடுற. நெஞ்சே வருந்தாத, நிச்சயமா அரியமான் பரிசு கொடுக்கதான் போறான், கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறான், கொஞ்சம் காலம் தாழ்த்துறான், ஆனா நிச்சயமா வரும். அது எது போல என்று சொன்னால், யானை இருக்கு இல்லையா, யானை அது தும்பிக்கையில கொடுப்பாங்க, சாப்பாட்டை கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், வாங்கி வாங்கி உள்ள வாங்கி சாப்பிடும். உள்ளே இருப்பது இன்னும் வாயிலே நிறைய இருந்துச்சுன்னா கையில வாங்கி என்ன பண்ணும், தன்னுடைய தந்தம் பெரிய தந்தம் இருக்கு இல்லையா, அந்த தந்தத்து மேல தும்பிக்கை போட்டு அப்படி கையை வச்சுட்டு இருக்கும். அதை வச்சுக்கோம், அதை வரைய வச்சு, அதாவது நம்ம உருட்டி சாப்பிடறதுக்கு முன்ன கையில வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாயில நிறைய இருந்தா பாகம் நிறைய கொடுத்தா அதை வாங்கிடும். வாங்கிட்டு உள்ள போடாம அந்த கொம்பு, யானை கொம்பு இருக்குல்லையே தந்தம், அதுல அப்படி மாட்டி அப்படி வச்சுடுது.
அப்புறம் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் எடுத்து உள்ள போடும். அந்த அம்மா அதை பாக்குறான், அதை பார்த்து ஒரு உதாரணம் சொல்றாங்க, எப்படி ரசிச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல நிறைய யானை எல்லாம் இல்லையா, யானை சாப்பிட்றது பார்த்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமா வாயில இருந்தா கை மேல எப்படி வச்சுக்கிறது இல்லையா, அதை பார்த்தாங்க. அதை சொல்றாங்க, யானை தன் கோட்டடை வைத்த கவளம் போல, கோடுன்னா கொம்பு அர்த்தம், யானை தன் கோட்டடை வைத்த கவளம் போல. நிச்சயமாக அந்த பரிசு நமக்கு இருக்கிறது, அந்த கவளத்தை யாரும் எடுக்க முடியாது. கையில தும்பிக்கையில வச்சுக்கிற கவளத்தை யாரும் எடுக்க முடியாது, அதுதான் வாயில போடும். அது போல இப்ப அதிகமான கையில வச்சுங்கிறான், கையில வச்சுங்கிறான் பரிசு, நம்மதான் கொடுக்க போறோம். கொஞ்சம் லேட் ஆகுறான், கையகத்தது வேறு பொய்யாகாதே, அதிகமான கையகத்துல இருக்கிறது அதுக்கு நிச்சயமா கொடுக்கலாம் போறான் அப்படின்னு. அதிகமான் கிட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க, நம்ம அந்த பாட்டை பார்த்துட்டு எப்படி ரசிச்சிருப்பான் அதிகமா, என்ன மாதிரி உதாரணம். நம்ம வேலை எவ்வளவு நம்பிக்கை, கொடுப்பா நம்ம போகணும், அடுத்த ஊருக்கு போகணும்னு சொல்லாத, ஊருக்கு போகணும்னு சொல்லாத, கையில வச்சுக்கிறே அதை கொடுத்துடக்கூடாதப்பா என்று கேட்பதற்கு அந்த யானையை சொல்றேன், நிச்சயமா கொடுப்பான். அந்த மாதிரி குறிப்பறிந்து கொடுக்கல், அது ரொம்ப முக்கியம். கொடுப்பது சிறப்பு தான், அதை விட குறிப்பறிந்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதான் இன்ன வண்ணம் என்று அவர் தான் உரையா முன்னம், எனக்கு இந்த துன்பம் இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று அவர்கள் சொல்வதற்கு முன்னாலேயே எதிரியேற்றுந்தார், விருப்புடன் அதை ஏற்றுக்கொண்டு முன்னும் உபந்து செய்வார், விருப்பத்தோடு செய்வார். முதிரும் அறிவுன்னார், முதிரும் அறிவுன்னு சொல்றார். அந்த முதிரும் அறிவு என்பதுதான் வள்ளுவர் சொல்றது, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுக்கிறார் வள்ளுவர், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்த உயிருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நீ கருதவில்லை என்றார் என்று காலையில திருக்குறள் நடத்துற அதுல தொல்காப்பிய உரை லட்சணார்க்கினர் எழுதுறார். என்ன மாதிரி உரைகள் அதெல்லாம், அதாவது புறத்திணையல், தொல்காப்பியத்துல புறத்திணையல். ஒரு அரசன் வெற்றி பெறுகிறான், போர்க்களத்திலே சென்று வெற்றி பெறுகிறான், அது வாகைன்னு பேர். அந்த வாகை வெற்றி பெறுகின்ற அந்த திணையில தொல்காப்பியர் நிறைய சொல்றார், எதெல்லாம் வெற்றின்றார், எதெல்லாம் வெற்றின்னு சொல்லி வர. போர்க்களத்திலே வெல்வது மட்டும் வெற்றி அல்ல, போர்க்களத்திலே வெல்றாங்களே ஒரு பகைவனை அது மட்டும் வெற்றி அல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்ன்ற அறம், அறம் கூறி அதை உனக்கு இணையில்லாமல் உனக்கு யாரும் கிடையாது அப்படி அறம் செய்யணும், அதுல வெற்றி அறவெற்றின்ற. சொல்லாற்றல், சொல்லாற்றலை வெற்றி பெறணும், அது சொல் வென்றின்ற. சூதாடுதல், சூதாடி வெற்றால் வெற்றி பெறலாம், அது சூதாடு வெற்றி. மகாபாரதம் அதேதான், சூதாடிதான் மகாபாரதம். சூது வென்றி, சொல் வென்றி, அறவென்றி என்று வரிசையாக சொல்ற தொல்காப்பியர், அதுக்கு விளக்கம் எழுதுகிறார் லட்சினார்க்கினிய. அருளோடு வந்த அகர்ச்சின்ற, அருளோடு புணர்ந்த அகர்ச்சின்ற, அருள் என்றால் அருள் உடைமை, அகர்ச்சி என்றால் எல்லாவற்றையும் நீங்குதல், பற்ற நீங்குதலுக்கு அகர்ச்சின்ற, அகன்று வந்துவிடு, அகன்று வருதலுக்கு அகர்ச்சின்ற, துறவு, துறவரத்தை அகர்ச்சின்ற தொல்காப்பியர். அது அருளோடு வர வேண்டும்ன்ற, அதுக்கு உரை எழுத பொழுது யாரெல்லாம் துறவுக்கு போகணும், எல்லாரும் போயிட முடியாது துறவுக்கு, அதைத்தான் சொல்றாரா இவரு தொல்காப்பியர். என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க சொல்றதுதான், மற்ற உயிருக்கு வருகின்ற துன்பத்தை கண்டு தன் உயிர் கொடுத்தல்னு எழுதுறார். காலையில் தான் இந்த விஷயத்த சொன்னேன், நமக்கு எப்படி பொருந்ததுன்றதுக்காக சொன்னேன். லட்சணார்க்கினியர் நம்முடைய சைவத்தெல்லாம் நல்லா படிச்சுருந்தேன், அவர் வந்து ஸ்மார்த்த பிராமணர், அது சிவபெருமான் நிகழ்வு பற்றுடைய. எனவே நம்முடைய இலக்கியங்கள்லாம் நல்லா படித்தவர்கள், பெரியவர்களாம் நல்லா படித்தவர். அவர் என்ன உரை எழுதுறார், அருள் புணர்ந்த அகர்ச்சி என்பதற்கு முதல்ல அருளுடைமை, உள்ள அருள் வரணும். அது எப்படி என்று சொன்னால், பிற உயிரை பார்த்தபொழுது அந்த உயிர் துன்பப்பட்டால் அதற்காக நான் உயிரையும் கொடுக்கலாம், அந்த துன்பத்தை நீக்குவதற்கு உயிரையும் கொடுக்கலாம் முதல்ல. ரெண்டாவது,
அந்த உயிர் துன்பப்படுகின்ற அந்த வருத்தத்தை தானும் அதே வருத்தத்தை அடையலாம். இரண்டாவது மூணாவது ஒன்று சொல்றார், பொய்யாமை வாய்மை வேண்டும், பொய்யாமை வேண்டும், அடுத்து கள்ளாமை திருடாமை வேண்டும். இந்த நான்கு சொல்றார். இந்த நான்கும் வள்ளுவர் துறவரத்தில் சொல்றது, மற்ற உயிர்களுக்காக இறங்க வேண்டும், உயிரையும் கொடுக்கணும். சிபி சக்கரவர்த்தி உயிரையே கொடுத்தான் புறாவை காப்பாற்றுவதற்கு. சிபி சக்கரவர்த்தி தன் உயிரையே கொடுத்தான் சோழ மன்னன். பிறன் உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு தானும் துன்பப்பட்டான், அதுதான் மனுநீதி சோழன். பசு தன்னுடைய கண்டை எழுந்து துன்பப்படுது, நாம் என்ன பண்றது, நம்ம குழந்தை எழுந்து நாம் துன்பப்படுவோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பிற உயிருக்காக வருந்தினால் அதுக்காக நாமும் வருந்த வேண்டும், அது ஒரு வகையான அறம்ன்ற, அது மனுநீதி சோழன். அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. என்ன எழுதுறா நச்சினார்க்கினியர், இந்த நான்கும் இருந்தால், இந்த நான்கு உனக்கு இருந்தால் உள்ளத்திலே துறவு உள்ளம் உனக்கு பிறக்கும். துறவு உள்ளம் என்பது அப்பதான் வரும்ன்ற, நீ துறவையா டக்குனு துறையா போயிட முடியாது. இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் குவாலிபிகேஷன், எங்கெங்க போனா என்னென்ன குவாலிபிகேஷன், இல்லறத்துக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும், அது போல துறவரத்துக்கு சொல்ற குவாலிபிகேஷன். மற்ற உயிருக்காக தன் உயிரை கொடுக்க தயாரா இருக்கணும், மற்ற உயிர் வருந்தினாலும் காணும் வருந்தணும், பொய்யாமை இருக்கணும், களவு செய்யாம இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் துறவுள்ளம் பிறக்கும் சொல்லிட்டாருங்க. இது எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது, நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிற பொழுது புறநானூற்று பாட்டு ஒன்று எடுத்து கொடுக்குறார், அது ஒரு அவர் வழக்கத்துக்காக எடுத்து கொடுக்குறார், அருளோடு வருவதற்கு எடுத்து கொடுக்குறேன். அடுத்து நான்கு குரல் சொல்றார், நான்கு குரலும் திருக்குறள் இருக்கிறது அருமையான குரல்கள். நான் தன்னுடைய உயிர் அடுத்தனுடைய உயிருக்காக நாம் எந்த விதமான தீமையும் செய்யக்கூடாது என்று தன்னுயிர் தான் அறப்பெற்றானே என்ற, மண்ணுயிர்க்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த குரலை மேற்கோள் காட்டுறார். தன்னுயிருக்கு தான் இன்னாமை செய்ய தான் அறிவான் பாட்டு, தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் என்று சொல்ற அந்த குரல் தன்னுயிருக்காக செய்கின்ற ஒன்று. கள்ளாமை பொய்யாமைக்கும் எடுத்துக்காட்டு கொடுக்குற, வாய்மை என்ற அதிகாரத்தினால ஒரு குரல் எடுத்துக் கொடுக்குற. வாய்மை எனப்படுவது யாதனி யாது ஒன்று தீவையிலாறு சொல்லல் வாய்மை சொல்றார். கள்ளாமைக்கு சொல் திருடக்கூடாதுன்னு சொல்றார். இவ்வளவு சொல்லிட்டு இவை எல்லாம் இருந்தால் உனக்கு துறவு உள்ளம் வரும் என்பதற்குத்தான் வள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனை இல்லை அந்த குரல் எடுத்துக் கொடுக்குற. இதெல்லாம் இருந்தால்தான் உனக்கு துறவு வருவதற்காக நான்கு குரலையும் நச்சினார்க்கினியர் கொண்ட உரையாசிரியர்கள் எந்த பார்வையிலே பார்த்து கோட் பண்றாங்க பாருங்க. மேற்கோள் காற்று கொடுத்து எந்த இடத்துல பொருத்தமா காட்டுறாங்க. உனக்கு அருளோடு வந்த அகர்ச்சி புனந்த அகர்ச்சி என்பதற்கு துர்காட்சி சொல்றதுக்கு துறவரம் உனக்கு எப்பொழுது வாய்க்கும் என்றால் இந்த நான்கு குணம் இருந்தால்தான் வருவது. நான்கு குரல்களை சொல்லி அடுத்து யாதையும் யாதை நீங்கி அந்த துறவு குரலை சொல்கிறான்னு பார்க்க. அதனால இங்க முதிரும் அறிவுண்டார் பெருவழலை குருமனாருக்கு வந்து கேட்கின்ற அடியார்கள் உரையா முன்னம்னார். உரையா முன்னம் வந்து நின்றவுடனே எதிரியேற்று முன்னும் உவந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் முதிர்ந்த அறிவுடைய பயனை கொள்கிறார் அப்படின்னா. அது ரெண்டாம் முதல்ல நல்ல குடி அறம் அறம் அறவாழ் வாழ்கின்ற குடின்னு சொன்னார் பெருமிழலை. பெருமிழை குறும்பனாருக்கு சொல்ற பொழுது அவர் அதிபர், சிவனடியாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ அதை செய்வார், முதிர்ந்த அறிவுடையவர் எனவே பிரிகின் நோய் தன்னோய் போல் போற்றுவார் என்றுதான் சொல்லிட்டார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உன்னத்துளையா அமுதூட்டி கொண்டு செல்ல இருநிலையும் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார் வண்டு மருவும் குழலுமையால் கேள்வன் செய்ய தாளியனும் குண்டரீகம் அகமரில் வைத்து போற்றும் பொற்பினா. பல தொண்டர்கள் வருகிறார்கள், தொண்டர் பலரும் வந்து ஈண்டு வந்து நெருங்கி வருகிறார்கள். அவர்கள் உள்ள தொலையா அமுதம் நிறைய சாப்பாடு வருகின்ற அத்தனை பேருக்கும் அமுதம் கொடுக்கிறார், அன்னம்பாலிப்பு செய்கிறார், உள்ள தொலையா அமுதம் ஊட்டினார்.
கொண்டு செல்ல இருடுத்தையும் போகும்போது சும்மா இல்லாம பணம் கொடுத்து அனுப்புறாரு, பொருள் கொடுத்து அனுப்புறாரு, பொருள் பொற்காசு கொடுத்துக்கிறார். முகந்து கொண்டுள்ளார், இருநிதியும் முகந்து கொடுத்துள்ளார், கையில எண்ணி எண்ணி கொடுக்க கிடையாது, பொற்காசுகளை அப்படியே கையில அப்படியே அள்ளி எடுத்து கொடுக்கு, அள்ளி அள்ளி கொடுக்கு, முகந்து கொடுக்கிறார், எண்ணி கொடுப்பது கிடையாது, என்னாவல் அப்படியே வாரி கொடுத்தது. கொண்டு செல்ல இருநிதியும் முகந்து கொடுத்தார், குறைந்து அடைவார்னார். குறைந்து அடைவார் என்று சொன்னால் இவ்வளவு செல்வம் உடையவர், ஒரு அதிபரா இருக்கிறவர் தன்னை சிறியராகவே எண்ணுவார், குறைந்து அடைவார் என்றால் தன்னை பெருசா எண்ணுவது கிடையாது, தன்னையே வியப்பது கிடையாது, தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்வார். பணியுமாம் என்றும் பெருமை என்பது போல பணியோடு இருப்பார். சிறு தொண்டரை அப்படித்தான் சொல்றாங்க, சிறு தொண்டர்னா என்ன இருக்கும், தன்னை தொண்டராகவே அவர் எண்ணலையா, அவன்லாம் பெரிய தொண்டர்கள் அல்லவா, நாம எங்க என்று எண்ணார், அதனால அவர் சிறு தொண்டர்றாங்க இல்லையா. அதேபோல பெருமை விக்கிரமார் குறைந்து அடைவார், தாழ்வோடு தாழ்வு என்னும் தன்மை பெற்றிருந்தார் இல்லையா, வாழ்வெனும் மையல் நீத்து வறுமையாம் சிறுமை தப்பி, தாழ்வென்னும் பணிவன் இல்லையா, பணிவு அது அடியாளுக்குள்ளது. அந்த தாழ்ந்து செல்லுகின்ற அந்த முறையோடு குறைந்தடைவார். வண்டு மருவும் குழல் உமையாள், வண்டாறு குழலி வண்டாறு குழலி நம்ம சொல்றோம் இல்லையா, உமையம்மைக்கு அது அப்படியே வண்டாறு குழல் என்றார். ஏலக்குழலி பரிசெயலூர் எம்பாவா என்று திருவம்பாவில ஏலக்குழலி பரிசுன்னு அவர் சொல்றார் மாணிக்கவாசகர். அது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகம்ப பெருமானுடைய உமையம்மைக்கு ஏலவாறு குழலி, ஏலவாறு குழலி என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலம் என்னும் பாடுறாரே சுந்தரர், அதை ஏலக்குழலி என்று சொல்றார். அதுபோல இங்கு வண்டு மருவும் குழல் வண்டாறு குழலி என்பதற்கு வண்டாறு குழல் அறிவையோடு என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுற பாட்டு நமக்கு தெரியும். வண்டு மருவும் குழல் உமையாள் கேள்வன், உமையாள் கேள்வன், செய்ய தாள் என்னும் புண்டரிகம், சிவந்த தாள் ஆகிய தாமரை, அந்த தாமரையை எங்க அகமலரில் வைத்து நெஞ்சத்தாமரிலே வைத்து, அது ஒரு தாமரை இது ஒரு தாமரை, பெருமானுடைய தாள்கள் ஒரு தாமரை சிவந்த தாமரை, அந்த இரண்டு பாதங்களை தன்னுடைய நெஞ்சத்திலே அகமலரிலே வைத்து போற்றுகின்றவர், நெஞ்சத்திலே வைத்து போற்றுகின்றவர், அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார் அப்படின்னு ஏறக்குறைய அகப்பூசை மாதிரி வைத்துக்கலாம், அகப்பூசை மாதிரி நாள்தோறும் பெருமானை நெஞ்சத்திலே வைத்து போற்றுகிறார் என்று. இத்தன்மையராய் நிகழும் நாள் இப்படி இருக்கிற பொழுது எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார். இப்படி வாழ்கின்ற பொழுது சுந்தர பெருமானை பற்றி கேள்விப்படுகிறார், அவருடைய உண்மையான தன்மை கேள்விப்பட்டு அடியாருக்கடியேன் அடியாருக்கடியேன்னு பாடுறார். அவருடைய பெருமை எவ்வளவு, பெருமானவை ஆட்கொள்ளப்பட்டவர் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர், அவர் என்ன பண்றார் அடியேன் அடியேன்னு பாடுறாருன்னு அவர் ஆச்சரியம். மெய்த்தன்மையினை திருத்தொண்டி மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகையினர், திருத்தொண்ட தொகைக்கு ரொம்ப சிறப்பு தருவார் நம்முடைய சேக்கிழார். அங்கே முதல்ல சொல்லுகின்ற பொழுதே திருத்தொண்ட தொகை தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவா, ஏன் அவருடைய அவதாரம் என்று சொன்னால் தீதிலா திருத்தொண்டை தொகை கூறுவார். இங்க மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை என்பதால சேக்கிடார் என்ன சொல்றார், நம்முடைய மரபுல தெரியும், நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், தலங்களுடைய பெருமையெல்லாம் வெறும் தலங்களாகவே பாடியிருக்கிறார்கள். கேத்திர கோவை கேத்திர திருத்தாண்டன் பாடுறாங்க இல்லையா, அது ஏன் பாடினாங்க, அப்படியே தலங்களை பாடுங்க அது ஒரு பதிகம், அப்ப எல்லா பதிகம் எல்லா தலங்களுக்கும் போகின்ற ஒரு புண்ணியம் உனக்கு வந்துடும். எனவே சிவனுடைய நாமாவளியை சொல்வது போல சிவன் எழுந்திருக்கிற தலங்களை எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புண்ணியம், அது ஒரு வழிபாடு. பதிகம் பாடி பெருமானை போற்றுதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் தலங்கள் தோறும் போக முடியாதனால தலங்கள் தோறும் பாடினால் கேத்திர திருத்தானக ஒரு நாள் பாடலாம், கேத்திர திருக்கோவை ஒரு நாள் பாடலாம், ஊர்த்தொகை ஒரு நாள் பாடலாம், சுந்தரது இப்படி பாடினா எல்லா தலங்களுக்கும் போய் வந்த மாதிரி ஆயிடும் இல்லையா, ஆயிடும். இன்னைக்கு கேட்டாங்க திருவாதிரை எங்க போனீங்கன்னு கேட்டாங்க, மலேசியாவது ஒரு நண்பர் போன் பண்றாங்க, ஐயா நீங்க எங்க வீட்டுல இருக்கீங்களோ எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, எங்க பாரம் போறது வீட்டை விட்டு போக முடியல, இங்கதான் இருக்கிறோம்பா அப்படின்னு. திருவாதிரை நாள் என்றால் சிதம்பரம் போகணும்,
எல்லாம் முக்கியமா இருந்த காலம் அப்படிதான் இருந்த ஒரு காலம் உண்டு. அப்பாவே ஆக இருந்தான் 5 ஆண்டு காலம் சிதம்பரத்துல அப்பா அண்ணாமலை படகு இருந்த பொழுது வீட்டோட போயிடும். திருவாதிரைக்கு முன்னாலே போயிட்டு எல்லாம் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் அவருடைய பெருமை ரொம்ப தெரியல. ஏதாவது சரி போறோம் கோயிலுக்கு போறோம்ன்ற மாதிரி இருந்துட்டு ஒரு பெரிய அரிய காட்சியை பார்த்து கொடுமா பெருமான் கொடுக்கறான் இன்னைக்கு காட்சியா பின்னால கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிலாம் எண்ணி பார்க்கல. ரொம்ப சாதாரணமா போற மாதிரி சிதம்பரம் போறோம், தரிசனம் பண்றோம், அப்பா பார்க்கறோம், அப்படிதான் வந்துட்டோம். இப்ப மீண்டும் அந்த காட்சி வருமா, அந்த நாள் வருமானு அது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாரு. திருவாதிரைக்கு ஒருவேளை போனா இருக்கிறாங்க, அன்பெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் தொடங்கி தொடங்கி எடுத்து போகணும், எல்லாத்தையும் எடுத்து போகணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு நமக்கு முதல்ல வருது இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டுறாரு. அதாவது முடியாத பொழுது இப்படி தலங்களெல்லாம் நாம் தல யாத்திரை போறது போல பாடணும், சிவனுடைய பெயர்களெல்லாம் வைத்து பாடணும் சொல்றார். இவ்வளவு சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லியிருக்காங்க. திருவடியை பற்றிய திருவடியை பற்றியே நிறைய பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். அதே போல இங்க என்ன சொல்றார், மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகையும் சொன்னதுனால திருத்தொண்ட தொகையை பாட வேண்டும். நாங்கெல்லாம் பூஜையில வழிபாட்டுல பாட வேண்டும். சைவ மடங்கள்ல அது தர்மயாதியத்துல இந்த வழக்கம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகாசன்னிதானம் குரு பூஜைக்கு எழுந்திருள்வார், குரு முகூர்த்தத்துக்கு எழுந்திருள்வார்னு சொன்னா பூசையெல்லாம் முடித்து காலில் அங்க எல்லாம் விழுந்து தண்ணிகளை விழுந்து செலுத்திவார். மகாசன்னிதானம் 3 முறை வளம் வரணும், அந்த கோயில 3 முறை வளம் வருவாங்க. 3 முறை வளம் வருகின்ற பொழுது திருத்தொண்ட தொகை தான் பாடுவாங்க, தில்லைவா என்ற அடியாருக்கு வழியை தான் பாடுவாங்க, அது ஒரு மரபாகும். அப்ப எதை எதை எப்ப பாடணும் சொல்ற பொழுது திருத்தொண்ட தொகையை நாம் பாட வேண்டும் என்று. இப்ப நாம் அதே மாதிரி கோயிலுக்கு போற பொழுது திருத்தொண்ட தொகையும் பாடலாம். கோயில்ல வந்து சுற்றி வர்றோம் இல்லையா, சன்னிதியில பாடுற பாட்டு இருக்கும் ஏதாவது, சுற்றி வருகின்ற பொழுது திருத்தொண்ட தொகையை பாடலாம். அதான் சொல்ல சித்தம் நிலவு மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடினார், அந்த பாடிய நம்பியை பணிந்தார், அவ்வளவு பெரியவர் அல்லவா என்று நம்பியாருக்கு பணிகிறார். நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமித்தலைமை பெற்றார். என்ன செய்யலாம், இனிமேல் நம்பியாரரை பணிந்து அவர் பெருமையை அவருடைய திருவடி பெறுகின்ற அந்த திருவடிகளை நாளும் எண்ண வேண்டும். பெருமானுடைய அருள் பெற்று பெறுகின்ற சுந்தரர் சுந்தருடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும், அதுதான் நமக்கு பூசை என்று முடிக்கிறார். மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் தன் மலர்கடல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யாள் கோணும் நான்முகரும் அரியா செம்பன் தாளடைக்கு உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பில் உய்தார். அதாவது நால்வர் நான்மணி மாலையில சிவபிரகாசர் ஒண்ணு பாடுற அன்னைக்கு கூட சொன்ன, அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியா ஒருத்தன் அவனோடு உறந்த கல்வி உடையான ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொடும் பறவை துடைவா உனை தோழமை கொண்டான். யாரு, பெருமான். பெருமானுக்கு குபேரன் ஒரு ஃப்ரெண்ட் அவர் இருக்கு. பெருமானுக்கு ஃப்ரெண்ட் யாரு, குபேரன். இன்னொரு ஃப்ரெண்டுக்காக அவர் காத்திருந்தாராம் பெருமான். என்ன சொல்றாரு யார், சிவபிரகாசன் என்ன சொல்றார், அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியான் குபேரன். அவன் நிறைய செல்வம் உடையவன், அவனை வந்து ஒரு நண்பனா வச்சிருக்கான், தோழவை கொண்டான் முதல்ல. அப்புறம் என்ன, அது அவன் பணக்காரன் நிறைய செல்வம் உடையவன் நல்ல கல்வி அறிவுடையவனா ஒருத்தனை நாம நண்பரா வைக்கணும் என்று யோசிக்கிறார் பெருமான். உரண்ட கல்வி உடையான் தன்னை போலவே பேரறிவோடு இருக்கின்ற ஒரு ஒருவன் வேண்டும், ஃப்ரெண்டா வேணும் என்று உடையான் ஒருவனும் வேண்டும் என்று இருந்தாராம். ரொம்ப நாள் இருந்தாராம் பாவம், ரொம்ப நாள் இருந்த கடைசியில 8வது செஞ்சுரி தான் அவருக்கு, 8வது ஊற்றாவது தான் அவருக்கு தோழமை கிடைச்சு. உரந்த செல்வம் உடையானான் சுந்தர் தானே, ஒருவன் வேண்டும் என்று உன்னை 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 தோழையா கொண்டான்னு சொல்லல. என்ன சொல்ற, துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா, நீ யாருக்கு துணைவன், பறவைக்கு துணைவன். அது இல்லாம நீ சங்கரிக்கும் துணையா போற, அதெல்லாம் குறிப்பா சொல்ற, நீ 2 பேருக்கு துணைவனா இருக்கிற, ஆனால் உன்னை யார் வணங்குகிறார்கள், துறந்த முனிவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். துறந்த முனிவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள், முதல்ல கைலாயத்தில் இருக்க ஓமனி முனிவர் கண்ணனுக்கு தீட்சை செய்தவர்,
கண்ணனுக்கு திருவடி நிகழ்ச்சியை செய்த உபமன்னி முனிவர் சுந்தரர் வருகிறார் என்று பார்த்து அந்த ஒளியை பார்த்து எழுந்து தலைக்கு மேல கும்பிட்டு போறார். துறந்த முனிவர் தொழுகிறார். அதே மாதிரி பெருமளை குறும்பினார். யோகத்துல வல்லவர்கள், யோகத்திலே வல்லவராக இருக்கிற என்ன பண்ணார், தன்னுடைய யோக பொருளாக யோக தியானமாக பெருமா திருவடியை கொள்வாங்க. இவர் சுந்தருடைய திருவடியை கொள்ளுகிறார். சுந்தருடைய திருவடியை வைத்துக் கொண்டுதான் நியமமாக நாம் செய்ய வேண்டும் என்று உபடிக்கிறார். அதான் சொல்றார், மையார் தடங்கன் பரந்தை பறவையார் மனவாளன் கடல்கள் மலர்கள்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனைத்தான் நினைக்கும் கடப்பார். கையால் தொட வேண்டும், வாயால் வாழ்த்த வேண்டும், மனத்தால் நினைக்க வேண்டும் கடப்பாடு. செய்யோள் செய்யாள் கோன் நான்முகம் அறியா செம்பம் தாளினைக்கு உள்வான் சேர செய்யாள் கோன் என்றால் செய்யாள் என்று சொன்னால் திருமகள் லட்சுமி, லட்சுமிக்கு தலைவனாக இருக்கின்ற திருமால். அதே மாதிரி நான்முகன், இரண்டு பேரும் அறியாத தாள் இணை பெருமாளுடைய திருமணி. செய்யாள் கோனும் நான்முகன் அறியா செம்பம் தாள் இணைக்கு உய்வான் சேர நாம் பிறவி இல்லாமல் சேர வேண்டும் என்றால் அதற்கு உற்ற நெறி இதுவே என்ன, சுந்தருடைய திருவடிகளை வணங்குவதுதான் உற்ற நெறியில் முடிவு பெற்றார் பாருங்க. அப்போ சுந்தருடைய பாதம் நம்முடைய பிறவியை நீக்கும்ன்றார். சுந்தருடைய பாத வணக்கம் பாதமலருடைய அர்ச்சனை செய்தால் நம்முடைய பிறவி இன்னும் அதற்கு பெருமளவை குறும்பினார் சான்றுன்ற. செய்யாள் கோரும் நான்முகனும் அறியா செம்பன் தாள் இணைக்கு உய்வான் சேர உற்ற நெறி. உற்ற நெறி என்றால் இதுதான் சரியான நெறி, மற்றெல்லாம் கஷ்டம் என்று இதுவே என்று அன்பினில் வைத்தார். அவரை அன்பினாலே பாராட்டி கொண்டிருந்தார், போற்றி கொண்டிருந்தார், எப்பொழுதும் மனசில் அதுதான் வைத்துக் கொண்டிருந்தார். அப்ப என்ன ஆகுது பாருங்க, நாளும் நம்பி ஆரூரர் நாமும் நவீன்ற நலத்தாரே அன்றன் பண்ண வேண்டிய வரி அது. எப்படி அப்பூதியார் நாவுக்கரசரையே பெயரையே வைத்தாரோ அதுபோல பெருமளை குறும்பனார் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்றார். சேக்கிழாருடைய நோக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்செழுத்து என்பது நமக்கு மந்திரமாக இருந்தாலும் இதுபோல் மூவர் பெருமக்கள் மூவர் பெருமக்களுடைய பெயர்களும் மந்திரம். வெளிப்படையாகவே சொல்றார் ஞானசம்பந்தர், பாண்டியனுடைய செவியிலே மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தர் என்ற பெயரை சொல்லுகிறாரா, என்ன சொல்றார், மீனவன் செவியினூடு மீனவன் செவியினூடு மெய் உணர்வு அளிப்ப எப்படி ஞான சம்பந்தம் என்னும் நாமமும் ஞானசம்பந்தர் என்ற நாம மந்திரமும் செல்ல என்ற நாம மந்திரன்ற ஞானசம்பந்தருடைய நாம மந்திரன்ற. அதே மாதிரி அப்பூதியாருக்கு நாவுக்கரசருடைய பெயர் மந்திரம், பெருமளை கும்பனாருக்கு சுந்தருடைய நாமம் மந்திரம், நமக்கு எது மந்திரம், மூணும் தான் மந்திரம் நமக்கு. ஞானசம்பந்தருடைய பெயர் தான் மந்திரம் நமக்கு எல்லாம் என்ன, எதை சொல்ற எதை சின்ன பித்தம் தீருன்றாங்க, எதை சின்ன பித்தம் தீருன்னா நம்முடைய வினைகளுக்கெல்லாம் ஒரு மந்திரம் போதாங்க, மூலமந்திரம் பிளஸ் இந்த நாம மந்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாதான் நம்முடைய வினை தீரும். அவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதாவது வெள்ளத்துல வெள்ளத்துல சில பேர் மாட்டிக்குவாங்க, சில பேர் ஒரு கையை பிடிச்சி இழுத்தா வந்துடுவான், சில பேர் சில பேர் பத்து பேர் பிடிச்சி இழுத்தா வர முடியும், அவனுக்கு நீந்த தெரியாது ஒடிக்க தெரியாது, புடுறா புடுறான் கைத்த போடுவான் பத்து பேர் இழுப்பான், ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு பத்து பேர் ரெஸ்கியூ பண்ணணும் அவன். அந்த மாதிரி நம்ம எழுக்கிறதுக்கு ரெஸ்கியூ ஆகிறதுக்கு இப்படிதான், மூல மந்திரம் ஞானசம்பந்தருடைய நாம மந்திரம் நாவுக்கரசருடைய மந்திரம் சுந்தருடைய மந்திரம் என்று இப்படி பல மந்திரங்களை சொன்னால்தான் நமக்கு கடை ஏற முடியும். அதான் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீந்த நலம் நாதோறும் அந்த பெயரை சொல்றேன் திருப்பெயரை சொல்றேன். அதனால் என்னாச்சு பாருங்க, ஆளும்படியால் ஆளும்படினா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஏவல் கொள்கிறேன், ஆளும்படியால் அடிமாதி சித்தியான அடைந்ததுன்னு, அனிமால் ஐயமா மையமா கரிமான்னு சொல்லுகின்ற அந்த எண்பகை சித்தி வந்துடுச்சா அவருக்கு, ஏன்னா யோகம் அல்ல அவர் யோக யோகத்துல வல்லவர். எனவே முதல் படியாக அவருக்கு என்ன வந்தது, அனிமா சித்தி வந்ததுதான்.
அணிந்ததன் பின் அதன் பின் அதோட நூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்தை அங்கெடுத்தும் பெருமானுடைய பெயர் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பை கெடுவினார். அதாவது திரு ஐந்தெழுத்தையும் விடலை, அனிமாதி சித்தி வந்தது, சுந்தரால் வந்தது, அதை வைத்துக் கொண்டு மேலும் ஒரு நாமமாக மூலும் காதலுடன் பிறகு முதல்வர் நாமத்தை அங்கெடுத்து அஞ்செழுத்து சொன்னார். திருவழிந்தத்தை என்ன சொன்னார், கேள் பொருள் உணர்வுன்னார். கேள் என்றால் சுற்றம், திரு ஐந்தெழுத்து தான் சுற்றம்னார். திரு ஐந்தெழுத்துல எது சுற்றம் இருக்கு, திரு ஐந்தெழுத்துல சீவா அதுதான் சுற்றம், நாமா சுற்றம் கிடையாது. நமக்கெல்லாம் நாமாதான் சுற்றம், நமக்கு நாமாதான் சுற்றம், மறைப்பு மலம் தான் நமக்கு சுற்றம், ஆனால் அவருக்கு சீவா சுற்றம். எனவே கேள் ஐந்தெழுத்துல அதுதான் பொருள், அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உணர்வு, அதுதான் சுற்றமும் அதுதான் மெய்ப்பொருளும் அதுதான் உணர்வும் அதுதான் ஐந்தெழுத்து தான். கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கெழுவினான். அப்படி அஞ்செழுத்தையும் சொல்லிக்கொண்டு நான் அவருடைய சுந்தருடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்பதை சுற்றி முட்டார். இப்ப எழுதுறாங்க எல்லாம் நம்பியாரூர் என்ற பெயர்ல ஒற்றெழுத்து நீக்கலாம், அஞ்சாகவும்னா எழுதுறாங்க. நம்பியாரூர்னு சொன்னா அதுவே அஞ்சு அஞ்சு அஞ்செழுத்து போற ஞானசம்பந்தர் அஞ்செழுத்து நாவுக்கரசர் அஞ்செழுத்து சொல்லுவாங்க. அதுபோல இங்க எழுதியிருக்கிறார் எண்வகை சித்திகள் இருக்க, அணிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்றதெல்லாம் எழுதுறாங்க. மூலம் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருள் உணர்வாம் பரிசு வாய்ப்பு கிடைக்கும். இன்னவாறே இவர் ஒழுக நாள்தோறும் சுந்தரை எண்ணினார், அவருக்கு அருள் புரிந்த பெருமானை எண்ணினார். இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர்தான் பொன்னின் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குறைத்து மண்ணும் போலை அவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டர் சென்னி மரிதோய் மாடவனை கொடுங்கோல் உரை கேந்தார். சேரநாடு போறார், சேரநாட்டுக்கு போனார் கொடுங்கோலூர் என்று அங்க போறார். அதை சொல்றார், ஏன்னா சேரமான் பெருமாள் பார்க்க போறார். இன்னவாறே அதாவது இரண்டாவது முறை, இரண்டாவது ரெண்டு முறை போறார், இரண்டாவது முறை சொல்றார், அப்படிதான் அப்படியே போயிடுறார். இரண்டாவது முறை போறபோதுதான் பெருமான் சுந்தரர் வந்து கைலாயுது போறப்படுறார். ஆனா அதான் இது இரண்டாவது முறை. இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர், ஏற்றுக்குடி உடையவர், பொன்னின் கல்ல மண்ணில் மேல் வந்து பொருந்து வந்தார், அவர் தானே மண்ணிலே வந்து வழக்குறைத்தார். சுந்தரருக்காக மண்ணிலே வந்து வழக்குறைத்தார், எப்படி நீ பார்க்கணும். அதாவது மாணிக்க வாசகருக்காக ஒரே டெஸ்டினேஷன் திருப்பெரும்புரை டெஸ்டினேஷன் அவருக்கு, அங்க வந்து கோயில் உட்கார்ந்துக்கிட்டார் இவரு போனார். இங்க சுந்தருக்கு அப்படி கிடையாது, மணமந்த புத்தூர் போயிட்டார், அங்க போயிட்டார். மணமந்த புத்தூர் நாவலூர்ல இருந்து மணமந்த புத்தூர் அங்க போனார். அங்க போய் வழக்குறைத்து அவன் அவர் என்ன பண்ணாரு, உனக்கு என்ன ஒரு வெண்ணங்கள் இருக்கிற அங்க போய் கூடிய அங்க போய் நீங்க கேஸ் கூடிய இங்கேயா வந்த என்று. அப்படியா நாங்க வரவா அங்க வாழ்ந்து எங்க இருந்துங்க, மனம் வந்த புத்தூர்ல இருந்து திருவெண்ணூருக்கு நடந்து போறாரு, தண்டு ஊன்றி சென்றான்ற சேர்க்கல அப்படி கால் ஊன்றி வேகமா போறாங்க, நடக்க முடியாம நடந்து கொண்டு தண்டூன்றி செய்கின்ற செல்றான்னா எவ்வளவு கஷ்டப்பாரு. பெருமான் ஊருக்கூட போயிருக்கிறாரே நடந்து போறாரே, அதான் சொல்றாரு பொன்னின் கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்துன்றார். எப்படிப்பட்ட திருவடி அதெல்லாம் மண்ணுல பொருந்ததுன்றார். கவலைப்படாம வரார், அதை பத்தி என்ன அவரு அவருக்காக சுந்தருக்காக என்னெல்லாம் செய்வார் இல்லையா. பொருந்த வந்து வழக்குறைத்தார், அங்க வேற வழக்குறைத்தார், மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டினார், அது வேற அங்க வேற ஒன்று பண்ணார் இல்லையா. அவங்க கேட்கிறாங்க எங்க ஓலை, அந்த ஓலைதான் கீழ்த்து போட்டானாமே அப்படின்றாரு. அண்ணன் கீழ்த்து போட்டானே, அதுக்கெல்லாம் இல்ல மூல ஓலை ஒன்று இருக்கு என்று நிறைய ஒரு மூல ஓலை, அவர் எல்லாம் ஓலைதானே எல்லாம் ஓலைதானே எடுத்த உடனே கொடுக்குறாரு மூல ஓலை மண். அதான் சொல்றது அந்த சேக்கடையாளர் பாடுறார் இல்லையா, இது அதாவது ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், அதாவது வறுமுறை மரபுளோரும் யானும் என் மரபுளோரும் இவருக்கு ஏவல் செய்யும்படியாக செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், பித்தனை இதை இதற்கவை என்ன எழுத்துனாரு யாருக்கிறா எழுத வெண்ணிலூர் பித்தனுக்குன்றார். வெண்ணிலூர் பித்தனுக்கு யாங்கம்பான்னு சொல்றாரு சுந்தரர் கொஞ்சம் விழித்து கொண்டிருந்தா அந்தவே அந்த சொல்லியா நான் தானே சொன்னேன் இப்படி அந்த சொல்ல அங்க வந்து கேட்டுப்பார்.
வெண்ணிகளூர் பித்தன் அப்பயோ சொன்னாங்களா, எங்க தாத்தா சொன்னாங்க பித்தன் சொன்னேன், நான் தானே கொஞ்ச நேரம் கொண்டு சொன்னேன், அது எப்படி அதுல இருக்குது என்று கேட்டிருக்கலாம். அது கேட்க தோழலவருக்கு இல்லையா, பெருமான் செய்கின்ற அருள் வெள்ளத்துல வெண்ணிலூர் பித்தன் தான் சொல்ற, பித்தரோ மறையோன்னு சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கிட்டு அந்த மூல ஓலையில மறுபடியும் வந்து அதை வந்து சொல்லுவாங்க, வரி பிளந்து எழுதுன்னு சொல்லுவாங்க நமக்கு, இங்கெல்லாம் வரி பிளந்து எழுதுவாங்க, உன்னை எழுதிட்டு தப்பா இருந்தா வரி பிளந்து எழுதி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வரி பிளந்து எழுதுவது போல வெண்ணிலூர் பித்தன்றான்னு பார்ப்போம். அப்படி பொருந்த வந்து வழக்குரைத்தான் மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டினான் ஒரே எழுத்து. என்னக்கா என்ன அழகா பண்ணார் பாருங்க, அவங்க தாத்தா எழுத்து உண்மையில அங்க இருந்துதான் மூல ஓலையில், அது அவையில ஒன்றும் சொல்லல, சரிசே இந்த ஓலை இருக்கையா இது உங்க அவங்க தாத்தா தான் எழுதாது கையெழுத்து பார்க்க முடியும் அந்த கையெழுத்து கொண்டா என்று அந்த ஓலையை கொண்டு வந்து ரெண்டையும் பார்த்தான், ரெண்டு படியும் பார்த்தேன், இனி ஒத்திருந்தது என்னையும் இனி செயல் இல்லைன்னா இரண்டும் ஒத்திருந்தது ரெண்டு கையெழுத்து ஒன்னா இருக்கப்பா இனி செயல் இல்லைன்னு இவ்வளவு தூரத்துக்கு வாதம் பண்றார் பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு வெற்றி பெறார் கேஸ்ல. மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன் தொண்டர் சென்னி மறிதோய் மாடமறி கொடுங்கோல் ஊ, வன் தொண்டர் எங்க போனார், கொடுங்கோலுக்கு போகிறார், சேர நாட்டுக்கு போறார், எட்டாறு பாட்டு. அஞ்சைக்களத்து நஞ்சுண்ட அமுதை திருவஞ்சைக்களம், இன்னைக்கு அஞ்சைக்களம் சொல்றாரு அவங்க, என்னமோ பேர் சொல்றாங்க, கேரளாவில் போனா அந்த அஞ்சைக்களத்துக்கு இன்னும் ஞாபகம் வருது, என்னமோ பேர் சொல்றாங்க அஞ்சைக்களத்துக்கு பதிலாக இன்னொன்று, இதே மாதிரி தான் ஏறக்குறையோட தான் வரும் அது இருக்குது. அஞ்சைக்களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அணைவுருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழியே தேவர் பெருமான் அருளாலய மஞ்சள் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடுவிடலை குறும்பனார். அங்க போனார் சுந்தரருக்கே அவர் எண்ணம் கிடையாது, போகணும்னு எண்ணம் கிடையாது, சேரமான் பெருமாள் வர காலம் தாழ்த்துது பூஜையில் இருக்கிறார், சரி பூஜை முடிச்சுட்டு வர சொல்லு நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன்னு சொல்லுன்னு அரண்மனை சுட்டு போறார். சேரமான் பெருமாள் வருவதற்கு முன்னாலே பெருமான் அஞ்சைக்களத்து பெருமானை ஒரு தரிசனம் பண்ற பொழுது அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியல, பெருமானே வாழ்க்கை போதும்ன்றாங்க ஏதாவது நினைச்சாரா, அதாவது அவருடைய உள்ளத்துல பெருமானை தவிர வேறு எண்ணமே இல்லைன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாரணம். பறவையாரை விட்டுட்டு வந்தவர் தானே, மாணிக்க வாசகராவது தன்னுடைய மனைவி விட்டுட்டுமேன்னு எண்ணினார், கொஞ்ச நாள் எண்ணினார் அவர், நான் சுந்தர பெருமான் பறவையாரை விட்டுட்டு வந்தமே அவள் விட்டுட்டு போகலாமான்னு நினைக்கிறாரா, அதை பத்தியா நினைவு வரல. சேரமான் பெருமாள் எவ்வளவு பெரிய அன்புடையவர், எவ்வளவு நட்பு, அவரை பற்றி நினைக்கிறது, பெருமானை தரிசனம் பண்றார், பெருமானே எனக்கு வாழ்வு போதும் உடனே முடிவு பண்றார், என்ன காரணம் தெரிய முடியல. மஞ்சள் தேவர் செஞ்சொல் தமிழ் மாலையில் முடிந்தார், பாட்டு பாடினார், பதிகம் பாடி முடித்தவுடனே அவருக்கு என்னமோ தோன்றுகிறது, போதும் வாழ்க்கை பெருமானே உன்னை வந்து பார்க்கணும் அல்லவா என்று மஞ்சள் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு அங்கே போகின்ற கைலாயத்திற்கு போகின்ற வாழ்வு எனக்கு வரணும், இந்த மையல் வாழ்க்கை வேண்டாம் இந்த வர வேண்டும் என்று நெஞ்சில் தெளியேன்னு மனசுல முடிவு பண்றாராம். எங்க கொடுங்கோளூர்ல இருந்து நம்பியார் ஒருவர் நெஞ்சிலே தெளிகிறார் நாம போகணும்னு, அதை இங்கு உணர்ந்தா நீடு மிளலை குறும்பனார், உடனே இவருக்கு தெரியுது இங்க இங்க அப்படியே பிளாஷ் ஆகும் நீடு இல்லையா, அவர் எண்ணினார் நெஞ்சில் தெளிய எண்ணினார் இங்கு உணர்ந்தா நீடு மிளலை குறும்பனார், உடனே அவருக்கு தெரியும் அவ்வளவு யோகத்தில் வல்லவராக இருந்திருக்கிறார் பெருமனை கொடுங்கிறார். சுந்தர பெருமான் என்ன நினைக்கிறார் என்பதை இவர் என்றார்னா அப்ப எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருக்கணும் இல்லையா, சுந்தரனுடைய திருவுள்ளத்திலே என்ன வருகிறதோ அதை இவருடைய நெஞ்சத்திலே வருதுன்னு சொன்னா இவர் இந்த அந்த அலைவரிசை எப்படி இருக்கணும். மண்ணில் திகழும் திருநாவல் ஊரில் வந்த வன் தொண்டர் நன்னற்கரிய திருக்கைகளை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணில் கரிய மணிகடிய வாழ்வார் போலே வாழே என்று எண்ணி சிவன்தால் என்றே சென்று அடைவன் யோகத்தால் என்பார். அவருக்கு வாழ்நாள் முடியல, அவர் தெரியும் வாழ்நாள் முடியல, ஆனா எனக்கு யோகம் தெரியும் அல்லவா, அந்த யோகத்தினாலே நான் பெருமானை அடைய வேண்டும். இங்க நாவலூரன் நாவலூர்ல வந்த வன் தொண்டர் யாரும் அறிதற்கரிய போவதற்கு அரிய கையிலை
நண்பர்கரிய திருக்கையிலார் அப்பர் பெருமான் போக முடியல, காரைக்கிழமையார் போக முடியல, அப்படிப்பட்ட கையிலார் நண்பர்கரிய திருக்கையில் மற்றவர்களா விட்டுருவோம், எவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க ரெண்டு பேரும், அவர்களே போக முடியல. நண்பர்கரிய திருக்கையிலை நாளை எழுதுகிறார், ஒரு நாள் இருக்குது தெரிஞ்சிட்டார், நாளை எழுத போகிறார் தெரிஞ்சிட்டார். இவருக்கு இங்க அவர் நெஞ்சில் தெளிகிற பொழுது அங்க அவர் தெரிஞ்சு போச்சு, நாளை எழுதுகிறார். நான் பிரிந்து கண்ணில் கரியமணி கழிய வாழ்வார் போல வாழ கண்மணி போவது போறது போல கண்ணிலே பார்வை போனால் புருட்டுவார், அந்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். கண்ணில் கரியமணி கழிந்து பார்வையற்றவர் வாழ்வது போல நான் வாழேன் என்று எண்ணினார். சிவந்தால் என்றே செல்வேன், அவருக்கு முன்னால் என்றைக்கே நான் போறேன் என்று யோகத்தால், அந்த யோகத்தை தான் பத்தாவது பாட்டு சொல்றார். நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரமநாடி, காலும் பிரமநாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன் பயின்ற நெறி, முன்ன ஏற்கனவே பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைகளை முன்னடைந்தார் என்று சொன்னார். யோகத்தை அழகா சொல்றார். அதாவது கடையில் சுடுமுனை கபாலம் காட்டீன் என்று ஔவையார் அகவல்ல தெளிவா பாரு, மூலாதாரத்து மூன்றேழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்திருந்தார். கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி அதையும் சொல்ற, மூன்று மண்டலத்து முட்டிய தூணின் நான்ற வாயு நாளிலும், அவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் அந்த யோகத்தை சொல்லிட்டார் அந்த பாட்டுல. அதுதான் சொல்றார், நாலு கரணங்களும் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ளன்றதை அப்படியே வைக்கிறார், சிந்தையே ஆகினார் இல்லையா, இங்க அறிவுன்னர் நாலு கரண, அங்க சிந்தை இங்க அறிவுன்னர். இவருக்கு அறிவு ஒன்றாக நான்கு கரணங்களும் ஒன்றாக அறிவு மேற்கொண்டது, நல்ல அறிவுன்றார். நல்லறிவு என்றால் ஞானம், நல்லறிவு உலகியல் பற்றாத அறிவு நல்லறிவு, உலகியல் பற்றினால் புல்லறிவுன்றார் வள்ளுவரே, புல்லறிவுன்றார். நல்லறிவு சற்றே நகுன்றார் சைவ சபைய நெறியில, நல்லறிவு மேற்கொண்டு பிரமநாடி வழியாக கருத்து செலுத்தினார். காலும் என்று சொன்னால் காற்று, காற்று என்பது சுருணை நாடி வழியாக செல்லுகின்ற காற்று, இடை பிங்களை சுருணை என்ற சுருணை வழியாக சுருணை நாடி வழியாக செலுத்தி கபால நடு ஏலவே, கபால இங்கே பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரத்துக்கு போகுதான் அக்காற்று, உயிர்காற்றை உச்சி துளைவடியே பொருந்துமாறு செலுத்துகிறார். முன்னே இருந்த அந்த பயிற்சியினாலே போகிறார், பயிற்சியினாலே போய் மறை மூலம் என்கிறார், அது பிரணவ யோகம், பிரணவம்தான் துணையாக, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் துணையாக மறை மூலம் திறப்பன், மறைக்கு மூலமாக இருக்கின்ற பிரணவம், அந்த பிரணவ யோகத்தினாலே அந்த பிரம்ம ரந்திரம், ரந்திரம் என்றால் துளை நடத்தும், பிரம்மரந்திரம் என்றால் பிரம்மத்தை காணுகின்ற பிரம்மத்தை அடைகின்ற வழியின் அர்த்தம் பிரம்மரந்திரம், அந்த வழியாக தன்னுடைய உயிரை போக்குகிறார். அவ்வாயில் திறக்கிறது, அதன் வழியாக தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறார் என்று மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கையிலை முன்னடைந்தார். நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மநாடி வழி கருத்து செலுத்த என்றால், யோகத்துல மற்ற எந்த நினைவும் இல்லாமல் சுருணை நாடி வழியாக பிராணாயாமம், அந்த பிராணவாயுவை உள்ள அனுப்பணும், அது அப்படியே மேலே கபால விட்டு போய் முட்டும், முட்டி விட்டு திரும்பும், திரும்ப விடாமல் அப்படியே வச்சிருப்பாங்க, திரும்பும் வழக்கமாக திரும்பிடும், திரும்பாமல் அங்கே இருந்தால் அந்த கதவு திறந்துடும், பிரம்மரந்தம் திறந்துடும், அது பெரிய முயற்சி தான். அதான் சொல்றாருங்க, முன்னே பயின்ற நெறின்றார், ஏலவே முன் பயின்ற நெறி, பிரம்மநாடி வழியில் சென்று பிரம்மரந்திர வழி போய் திரும்புகிற வழக்கம் அவருக்கு, திரும்புகிற வழக்கு வரை திரும்பாத நிலையில் இருக்கிறார், நிறுத்துறார். மறைமூலம் திறப்ப மூல முதல்வராக இருக்கின்ற பெருமான் அவருடைய திருப்பாதம் சென்று அடைகின்றார் அப்படின்னு. பயிலைச் செறிந்த யோகத்தால் பறவைகள் பாதம் உரை கயிலை பொறுப்பர் அடியணைந்த மெடலை குறும்பர் கடல் வணங்கினார். பயிலை செறிந்த யோகம்னார், நன்றாக பயின்றதல்லவா, மூச்சுக்காற்றை வாங்கவும் நிறுத்தவும் செய்ததில் பயின்ற யோகம்தான், ஊரகம் ரேசகம் கும்பகம் என்று எல்லாம் தெரிந்தது, அதான் பயின்ற யோகம். பலகால் பயின்ற யோகத்தினாலே பறவை கேழ்வன் பாதம் உற
பறவைகளும் சுந்தர பெருமான் கைலை பொறுப்பர் அடைந்தார். அப்படிப்பட்ட மிளலை குறும்பருடைய கடல் வணங்குகிறேன் என்று வணங்கி, மயிலை புறங்கொள் மின்சாயல் மகளிர் கிளவி யாழினோடும் குயிலை பொறும் காரைக்காலம்மை விரும்பி கூறுவாங்க. காரைக்காலம்மையா ரொம்ப அழகா இருந்தாங்கன்றதுக்கு பல இடங்களை சொல்வார் சேக்கிட. அவ்வளவு அழகும் காட்டிலே காய்த்த நிலவு போல ஒன்றுமில்லாம துறவியா போறாங்களே அந்த அம்மா. மயிலை புறங்கொள் மின்சாயல்ன, மயில் போன்ற சாயல் அந்த அம்மாவும், புறத்திலே பார்த்தால் மயில் தொகையோடு பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற சாயல், அழகான சாயல். மகளிர் கிளவி, மகளிர் கிளவி யாழ்னார், யாழ் வாசித்தால் எப்படி இருக்குமோ அது போல பேசுறாங்க. அப்படிப்பட்ட மென்மையான குரல். குயிலை பொருள், குயில் கூவினால் எப்படி இருக்குமோ அது போல, குயில் போல யாழ் போல. அப்படி உள்ள காரைக்காலம்மை, காரைக்காலம்மையாருடைய பெருமையை கூறுவோம் என்று சொல்லி இவர்தான் காரைக்காலம்மைன்னு அவர் அந்தமா சொல்லிட்டாங்க இல்லையா, காரைக்கால் பேய், காரைக்கால் பேய் தன்னை சொன்னதுனால அதே பெயரை வைக்கிறார். காரைக்கால் அம்மையினுடைய பெருமை கூறுவாம் என்று சொல்றார். அதனால யோகத்தினாலே இருந்த பெருமனை குறும்பரை சொன்னார். இனி பெயாருக்கும் அடியேன் என்று சுந்தர சொன்னதுனால அடுத்து காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை சொல்ல போகிறார். விசித்திரம்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. விசித்திரம்பலம்